பிரபாஸ் நேயர்களுக்கு வணக்கம். வைரல் சினிமா நிகழ்ச்சியில முதல் சினிமா அப்டேட் என்ன அப்படின்னு பாத்துடலாமா? அஜித்துடைய விடாமுயற்சி படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி படக்குழு முடிவு பண்ணியிருக்காங்களாம். இயக்குனர் மகிழ்திருமேனியோட இயக்கத்தில் அஜித், த்ரிஷா, அர்ஜுன் இவங்க எல்லாரும் நடிச்சிட்டு வர படம் தான் விடாமுயற்சி. அதனாலேயே இந்த படத்துக்கு ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. இந்த படத்தோட 80% ஆஃப் ஷூட்டிங் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. இன்னும் இந்த படத்தில் 20% ஆஃப் ஷூட்டிங் மட்டும் தான் பேலன்ஸ் இருக்கு. இந்த படத்தோட அடுத்த கட்ட படப்பிடிப்பை நார்த் இந்தியாவில் மார்ச் மந்த் ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி படக்குழு பிளான் பண்ணியிருக்காங்களாம். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கை ரிலீஸ் பண்ணலாம்னு சொல்லி படக்குழு பிளான் பண்ணியிருக்காங்க. அநேகமாக இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் பிப்ரவரி 14th அப்படி இல்லைனா பிப்ரவரி 21st ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சில தகவல்கள் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் அஜித்தோட பிறந்த நாளான May 1st ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஆனால் இதை பற்றி படக்குழு இன்னும் அஃபிஷியலாக எதுவும் அனௌன்ஸ் பண்ணலை. இந்த படம் May 1st ரிலீஸ் ஆகுதா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். விக்ரம் படத்தோட மிகப்பெரிய ஹிட்டுக்கு அப்புறம் உலக நாயகன் கமல்ஹாசன் நிறைய படத்தில் நடிக்கிறதுக்கு கமிட் ஆயிருக்காரு. இவரோட லைனப்பை பார்த்து நிறைய பேர் மிரண்டு போயிருக்கிறாங்க. இந்த நிலையில் பிரபாஸ் நடிக்கிற கல்கி அப்படின்ற படத்தில் வில்லனாக நடிக்க கமிட் ஆயிருக்கிறாரு உலக நாயகன் கமல்ஹாசன். இந்த படத்தை பற்றின லேட்டஸ்ட் அப்டேட் ஒன்று வெளிவந்திருக்கு. கொஞ்ச நாளாகவே நடிகர் பிரபாஸ் நடிக்கிற படங்களுக்கு நல்ல வரவேற்பே கிடைக்கல. அதனாலேயே இந்த கல்கி திரைப்படம் நல்லா போகணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த படத்துக்கு உலக நாயகன் கமல்ஹாசன் கொஞ்ச நாளைக்கு தான் கால் ஷீட் கொடுத்துருக்காரு அப்படின்னாலும் இந்த படத்துக்காக சம்பளமாக 150 crore வரைக்கும் வாங்கியிருக்கிறாராம். அதனால இந்த படத்துல உலக நாயகன் கமல்ஹாசனோட கெட்டப் வெயிட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இந்த கல்கி படத்துல பிரபாஸ், தீபிகா படுகோன், அமிதாப் பச்சன், கமல்ஹாசன் அப்படின்னு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட லேட்டஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னா மிர்னால் தாகூர் இந்த படத்துல இணைஞ்சிருக்காங்களாம். சீதாராமம் அப்படின்ற படத்துல நடிச்சு தென்னிந்திய சினிமா ரசிகர்கள் எல்லாத்தையும் கவர்ந்தவங்க தான் நடிகை மிர்னால் தாகூர். இப்போ ரீசெண்டா கூட ஹாய் நன்னா அப்படின்ற படத்துல நடிகர் நானிக்கு பேரா பண்ணியிருந்தாங்க. இப்போ இவங்க கல்கி படத்துல இருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டதும் இந்த படத்துக்கு இருந்த எதிர்பார்ப்பு இப்போ எகிரி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். 2006 சுந்தர் சி இயக்கத்தில் வெளியான ரெண்டு அப்படின்ற படம் மூலமாக தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானவங்க தான் அனுஷ்கா. இவங்க ஆரம்பத்தில் நிறைய தெலுங்கு படங்களை தான் இவங்க நடிச்சிட்டு வந்தாங்க. தமிழில் கொஞ்சம் படங்கள் தான் நடிச்சிருந்தாங்க. அப்படின்னாலும் இவங்க நிறைய முன்னணி கதாநாயகர்கள் கூட தான் இணைஞ்சு நடிச்சிருக்கிறாங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட சேர்ந்து லிங்கா அப்படின்ற படத்துலையும், தளபதி விஜயோட சேர்ந்து வேட்டைக்காரன் அப்படின்ற படத்துலையும், அஜித் கூட சேர்ந்து என்ன எரிந்தல் அப்படின்ற படத்துலையும், சூர்யாவோட சேர்ந்து சிங்கம் அப்படின்ற படத்துலையும், விக்ரமோட சேர்ந்து தெய்வ திருமகள் தாண்டவம் அப்படின்ற படத்துலையும், சிம்புவோட சேர்ந்து வானம் அப்படின்ற படத்திலையும், ஆர்யாவோட சேர்ந்து இரண்டாம் உலகம் அப்படின்ற படத்திலையும் இணைஞ்சு நடிச்சிருக்காங்க. இப்போ கொஞ்ச நாளாவே நடிகை அனுஷ்காவுக்கு படங்களில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மியாயிருச்சு. அப்படின்னாலும் அவங்களுக்குன்னு தனி ஃபேன்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் இன்னும் இருந்துட்டு தான் இருக்காங்க. இப்போ கொஞ்ச நாளாவே நடிகை அனுஷ்கா கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த நிறைய பேர் சோசியல் மீடியாவில் பேசிட்டு இருந்தாங்க. நடிகர் நாகார்ஜுனோடைய பையனான நாக சைத்தன்யாவை தான் அனுஷ்கா கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அனுஷ்கா இப்போ கல்யாணம் எல்லாம் பண்ணிக்கிறது இல்லையா, அதுக்கு பதிலாக ஒரு குட் நியூஸ் இருக்கு. அது என்ன அப்படின்னா தமிழில் வானம் அப்படின்ற படத்தை இயக்குனர் கிரிஷோட இயக்கத்தில் அடுத்ததான் ஒரு படத்தில் நடிக்க இருக்கிறாங்க நடிகை அனுஷ்கா. பெண்களை மையப்படுத்தி ஒரு கதையை நடிகை அனுஷ்கா கிட்ட இயக்குனர் கிரிஷ் சொல்லியிருக்கிறாரு. நடிகை அனுஷ்காவுக்கும் இந்த கதை ரொம்பவே பிடிச்சி போகவே அவங்களும் ஓகே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை தான் அடுத்ததான் அவங்க நடிக்க இருக்கிறாங்க. இந்த இயக்குனர் ஆல்ரெடி தமிழில் படம் பண்ணியிருக்காரு அப்படின்றதுனால இந்த படம் தமிழ்லையும் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஆனால் இதை பற்றின அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் எதுவும் இன்னும் நமக்கு வெளியாகலை. இன்னைக்கு நடிகர் தனுஷ் இந்திய அளவில் மிக முக்கிய நடிகர்களில் ஒருத்தராக இருக்காரு. எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அந்த கேரக்டராகவே மாறி கனக்கச்சிதமாக நடிச்சிருவார். அப்படியேப்பட்ட தனுஷ் ஒரு படத்துக்கு செட் ஆக மாட்டார், இந்த கதைக்கு அவர் சரிப்பட்டு வரமாட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு இயக்குனர் சொல்லியிருக்காரு. ரெண்டு தேசிய விருதுக்கு சொந்தக்காரரான நடிகர் தனுஷ் ஒரு பக்கம் வித்தியாசமான படங்கள், இன்னொரு பக்கம் கமர்ஷியல் படங்கள் அப்படின்னு சொல்லி மாறி மாறி நடிச்சிட்டு வராரு. நடிகர் தனுஷ்க்கு மிகப்பெரிய அடையாளத்தை கொடுத்த படம் காதல் கொண்டேன் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா திருடா திருடி அப்படின்ற படத்தில் நடித்து கமர்ஷியல் ஹீரோவாக ஆனார். அதுக்கப்புறமா ஆரம்ப காலத்தில் அவர் பட்டி தொட்டியெல்லாம் ஃபேமஸ் ஆகிறதுக்கு காரணமாக இருந்த படத்தில் தேவதையை கண்டேன் படமும் ஒன்று. பூபதி பாண்டியன் இயக்கத்தில் உருவான இந்த படம் 2005 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு இசையமைப்பாளர் தேவா தான் மியூசிக் போட்டிருப்பாரு. இவரோட இசையில் இந்த படத்தில் உள்ள எல்லா பாடல்களுமே மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. அதனாலேயே இந்த படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. இந்த படமும் ரிலீஸ் ஆகி பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்துச்சு. இந்த படம் உருவான விதத்தை பற்றி இந்த படத்தோட தயாரிப்பாளர் காஜா மொய்தீன் சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தார். தேவதையை கண்டேன் படத்தோட கதையை தனுஷ் கிட்ட சொல்ல சொல்லி தயார்
தயாரிப்பாளர் காஜா மொய்தீன் இயக்குனர் பூபதி பாண்டியன் கிட்ட சொல்லியிருக்காரு. இந்த கதையை கேட்டுட்டு தனுஷும் ஓகே இந்த படத்தில் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த படத்தோட இயக்குனர் பூபதி பாண்டியனுக்கு தனுஷ் இந்த கதைக்கு செட் ஆவாரா அப்படின்னு சொல்லி நிறைய டவுட் இருந்திருக்கு. அதனால இந்த படத்தோட தயாரிப்பாளர் காஜா மொய்தீன் கிட்ட போய் இந்த படத்துக்கு தனுஷ் செட் ஆக மாட்டாரு, வேற நடிகரை போட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த விஷயத்துக்கு தயாரிப்பாளர் ஒத்துக்கல. இந்த படத்தில் நடிகர் தனுஷ் தான் நான் நடிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதனால இயக்குனர் பூபதி பாண்டியன் வேற வழியே இல்லாமல் இந்த படத்துக்கு ஒத்துக்கிட்டாரு. ஆனால் இந்த படத்தில் நடிகர் தனுஷ் நடித்த முதல் காட்சியை பார்த்துட்டு இயக்குனருக்கு நம்பிக்கை வந்துருச்சு. இந்த படத்துக்கு நடிகர் தனுஷ் கரெக்டாக இருப்பார் அப்படின்னு சொல்லி அவருக்கும் தோண ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறமா இந்த படமும் ரிலீஸ் ஆகி எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி மிகப்பெரிய ஹிட் ஆயிருச்சு. இதுக்கப்புறமா நடிகர் தனுஷை வச்சு இயக்குனர் பூபதி பாண்டியன் திருவிளையாடல் ஆரம்பம் அப்படின்னு இன்னொரு படத்தை எடுத்திருக்காரு. இதில் இருந்து நடிகர் தனுஷ் எந்த அளவுக்கு அவரை கவர்ந்திருந்தார் அப்படின்னா அவரோட அடுத்த படத்திலேயே நடிக்க வச்சிருப்பாரு அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியுது. சேனராமசாமியோட இயக்கத்தில் உதயநிதி ஸ்டாலின் தமனா இவங்களாம் நடிச்சிருந்த படம் தான் கண்ணை கலைவானே. இந்த திரைப்படத்துக்கு சர்வதேச பட விழாவில் கௌரவ விருது கொடுத்துருக்காங்க. மண் சார்ந்த யதார்த்தமான கதைகளை எடுக்கிறதுல வல்லவராக இருக்கிறவர் தான் இயக்குனர் சீனுராமசாமி. இவரோட இயக்கத்தில் உதயநிதி ஸ்டாலின் தமனா இவங்களாம் நடிச்சிருந்த படம் தான் கண்ணை கலைவானே. இந்த படம் ஆல்ரெடி நிறைய சர்வதேச விருதுகளை குவிச்சிட்டு வந்தது. ஏற்கனவே இந்த படத்துக்கு பிரான்ஸில் 2023 பிரான்ஸ் இந்திய சர்வதேச திரைப்பட விழாவில் இந்த படத்தை திரையிட்டு சிறந்த தயாரிப்பாளருக்கான விருது உதயநிதி ஸ்டாலினுக்கும், சிறந்த நடிகைக்கான விருது நடிகை தமனாவுக்கும், சிறந்த துணை நடிகைக்கான விருது நடிகை வடிவுக்கரசிக்கும் கிடைச்சது. அது மட்டும் இல்லாம இந்த படத்துக்கு சிறந்த திரைப்படத்துக்கான அமெரிக்க சோவல் விருதும் கிடைச்சது. இப்போ ஜெய்ப்பூர்ல நடக்க போற சர்வதேச திரைப்பட விழாவில் இந்த திரைப்படத்தை திரையிடப்பட்டு ஃபியூச்சர் ஃபிக்ஷன் அப்படின்ற பிரிவில் இந்த படத்துக்கு கௌரவ விருது வழங்க போறாங்க அப்படின்னு சொல்லி படக்குழு மகிழ்ச்சியோட தெரிவிச்சிருக்காங்க. விஜய் தமிழக முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லி ஒரு கட்சி ஆரம்பிச்சிருந்தாரு. இவர் கட்சி ஆரம்பிச்சதுனால பொதுமக்கள், ரசிகர்கள், அரசியல்வாதிகள், திரைத்துறையினர் அப்படின்னு நிறைய பேர் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருந்தாங்க. இப்போ ரீசெண்டா கூட தமிழக முதல்வர் ஸ்டாலின் விஜய் அரசியலுக்கு வர்றது பாராட்ட வேண்டிய விஷயம் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதுல இருந்து தளபதி விஜய் அரசியலுக்கு வந்ததுக்கு நிறைய பேர் பாசிட்டிவான கருத்துக்கள் தான் சொல்லிட்டு வராங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட போறதில்லை அப்படின்னு சொல்லி அவரோட அறிக்கையிலேயே தெளிவா சொல்லியிருந்தாரு. ஆனா 2026 வரப்போற தேர்தலில் தளபதி விஜய் எந்த தொகுதியில் போட்டியிடுவாரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நிறைய விதமாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதை பற்றின ஒரு அப்டேட் தான் வந்திருக்கு. அது என்ன அப்படின்னா 2026 தளபதி விஜய் தூத்துக்குடி அப்படி இல்லைன்னா நாகப்பட்டினம் இந்த ரெண்டு ஏரியாவில் ஏதாவது ஒரு தொகுதியில் தான் போட்டியிட போகிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. இருந்தாலும் 2026 தேர்தலுக்கு இன்னும் 2 வருஷம் இருக்கு இல்லையா, நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.